இதில் வந்து இப்போ எல்லா கோயிலும் எல்லா திருக்கோயிலையும் சேர்ந்த படித்துறைகளை வந்து தடை இந்த தாமிரபரணி சுப்பிரமணியம் நடத்துகிறதுக்கு எந்த தடையும் விதிக்கப்படல. குறுக்குத்துறை சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் வந்து இடவசதி கம்மியாகும், பெருமையான பெரும் திரளான மக்களுக்குன்னா நெருக்கடியை ஏற்படும் அப்படிங்கிறதுனால வந்து அதில் அந்த படித்துறையில் வந்து தாமிரபரணி சுப்பிரமணியம் நடத்த இயலாத உற்சவங்கள் இருக்கிறதுனால அதில் வந்து சுப்பிரமணியம் நடத்துறதுக்கு வந்து சில தடை இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து திருநெல்வேலி சந்திப்பு பிள்ளையன்கடலைக்கு சொந்தமான தைப்பூச மண்டபம் இருக்க அந்த படித்துறை வந்து மிகவும் பழமையான படித்துறை, 100 ஆண்டுகளுக்கு மேலான படித்துறை அப்படிங்கிறனாலையும் இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பாதுகாப்பு இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனாலையும் அதுலேயும் வந்து தாமிரபரணி சுற்றுலா நடத்துறை தடை வச்சுருக்கிறாங்க. மற்றபடி வந்து மற்ற எல்லா படித்துறைகளையும் வந்து வழக்கம் போல் ஏற்கனவே பட்டியலில் சொன்னபடி வந்து தாமிரபரணி சுற்றுலா எந்த தடங்களும் நடைபெற வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சார்பாகவும் இணை ஆணையர் சார்பாகவும் தெரிவிக்கப்படுது. சார், மொத்த மாவட்டத்தில் எவ்வளோ இடங்களுக்கு சார் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? மொத்தத்தில் 18 இடங்கள் சார். இல்லை மாநகரத்திலேயே மாவட்டத்திலே மாவட்டத்திலேயே மொத்த 18 தானே? பாபநாசத்துலேருந்து புன்னகல் வரைக்கும் ஒரு வருஷம், கடந்த ஒரு வருஷமாக இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அலாட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த அனுமதி மறுக்காமல் இப்போ அனுமதி மறுப்பதற்கான காரணம் என்ன சார்? அனுமதி மறுக்கல சார், இந்த இடம் 2 இடங்களில் வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறதுனால தான் வந்து அனுமதி மறுக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே வந்து அமைச்சர் முதற்கொண்டு வந்து குறுக்குத்துறை தான் வந்து காவல்காட்டி எல்லாமே வந்து இது பண்ணாங்க. நீர் சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால பக்தர்கள் நீராடுறதுனால வந்து அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த 2 இடங்களையும் வந்து தடை. சார், இதை விட ஆழமான பகுதி உங்களுக்கு கருமை அதிகம் அந்த மாதிரி எல்லாம் சங்கரமடம் ஜிஆர்னு சொல்லி எல்லா இடத்துலருந்து ஸ்ரீலபுத்திர ஜிஆர்னு எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள்லாம் வராங்க. அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இது நடத்துறது ஆகமி தீவிரம் இல்லைன்னு. ஆனால் இப்போ இங்கே அறநிலைத்துறையிலேருந்து இப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஆகமி விதிமீறல்னு கேட்குங்க. இதுக்கு முன்னாடி காவிரியில் வரைக்கும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் இது இப்போ கொஞ்சம் தாமதமாக நடந்திருக்கு. ஆகமி விதிமீறல்னு சொல்ல பாதுகாப்பு குறைபாடு இல்லை, ஆகமி விதிமீறல் காரணத்தில் நீராடும் போது வந்து ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறனால தான் வந்து அந்த 2 இடங்களை மட்டும் வந்து தடப்படாமி எழுந்தரல் கூடாது சொல்லி ஆகப்பி விதிமீறல் சொல்லியிருக்கீங்களா? அந்த ஆகம் சார் அது குறிப்பிட்ட சில திருவிழாக்கில் தான் வந்து தீர்த்தவாரி திருவிழா நடைபெறும். அதை இப்போ அதை இது பண்ணி தான் வந்து அந்த இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆகம விதிகள் வந்து அதை ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு வந்து எந்த தடையும் இருக்காது என்றவரும் தெரியும். இல்லை ஆகம விதிகள் அந்த காரமான ஜீருக்கு தெரியுமா, இல்லை இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய உதவி அவங்க ஆணையர்கள் தெரியுமா? உதவி ஆணையர் சொல்ல இது இது வந்து எங்கள் இங்கே இருக்கிற பற்றர்கள் குருக்களோட இது ஆலோசனை பேரில் தான் வந்து அதை வந்து செய்ய முடியும். அதை வந்து அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஆலோசனை நடந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து பதில் சொல்லுவோம். பல்வேறு இடங்களில் சூழல் இருக்குது, ஆழமான பகுதியெலாம் இருக்குது, அந்த இடமும் கண்டறியப்பட்டு வருகிறாங்க. இல்லை சார், அதில் எந்த தடையும் கிடையாது, அதுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கடைசி சார் இந்த 2 இடம் போக வந்து திருக்கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட மண்டபம் படித்துறைகளில் வந்து அனுமதி வழங்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கீங்க. ஆன்மீக அமைப்புகளுக்கு அது அது அதிகமான இடங்கள் அது வந்து இருக்குது. அந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனாலதான் நீங்கள் எந்த இடத்த அனுமதி கொடுத்துருக்கீங்கிறே வந்து எந்த வாரமும் இல்லை. அது இல்லை மண்டபங்களுக்கு அனுமதி கொடுக்குற சம்மந்தமாக வந்து அந்தந்த திருக்கோயில் செயலர் அணுகணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரோட கூட்டத்திலேயே வந்து எல்லா அமைப்புகளுக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த செயலாளர்களை ஆன்மீக அமைப்புகளுக்கு அனுமதி வந்து வழங்கணும். அவங்க அவங்க வந்து அதுக்குன்னு உரிய நடவடிக்கை எடுத்து அதுக்குண்டான பதில் சொல்லுவாங்க. அது இப்போ வந்து இப்போ நிறைய இருக்குது, ஒவ்வொரு படித்திரையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்மீக எல்லா கோயில்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அப்போவே வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்தந்த இணையாளர்கள் இது இணையாளர்கிட்ட வந்து வந்து சேர்ந்து அந்தந்த இதில் வந்து அனுமதி பெற்றுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க பரிமிஷன் ரத்து பண்ணல சார், காவிரி புஷ்கரில் எல்லா சாமியும் எல்லா படித்தரைக்கும் எழுந்திருந்தாங்க. இங்கே நம்ம திண்ணதளிக்கு மட்டும் ஆகம விதிமுறை இல்லைண்ணா? இல்லை அது இல்லை, அதாவது இப்படி கடைபிடிப்புகள் வந்து அப்படி அனுமதித்தால் அதை வந்து அவங்க செஞ்சுக்கலாம். அந்த புஷ்கரத்தப்போ எழுந்திருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி நடைமுறைகள் இருந்தால் அதை அவங்க செஞ்சுக்கலாம். இல்லாத கோயில்களுக்கு ஆகமத்தை மீறி நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 18 ஆம் பிறகு தாமிரபரணி சுவாமி இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி வில்லியப்பர் கோயிலேருந்து 18 ஆம் பிறகு உற்சவர் வந்து தாமிரபரணி தைப்பூசம் போய் தீர்த்தம் நீராடிச்சு அப்போ அன்னைக்கு வந்து ஆகம வந்து கண்டுபிடிக்கிறீங்க அவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது. 18 ஆம் பிறகு தாமிரபரணி சுவாமி இங்கேருந்து எழுந்திருப்பி தைப்பூச மண்டலத்தில் போய் தீர்த்தம் ஆடிச்சு மிகப்பெரிய ஒரு விழாவாக தாமிரபரணின்னு ஒரு அமைப்பு சார்பாக பண்ணாங்க. அப்போ வந்து ஆகும் விதியில் வந்து தாமிரபரணியை சொன்னேன். இது நாங்கள் இந்த மற்ற உற்சவர் அதாவது நம்ம சார் அப்போ சார் தாமிரபரணி நம்ம கோயிலில் வந்து ஒரு சுவாமியாக தான் சார் வழிபட்டு இருக்கோம். எதிர்ப்பு தெரிவிச்சா அதை மீறி செய்ய வேண்டாம். கருத்துக்கு விரோதமா வந்து கோயில் தான் அந்த கோயிலோட இவங்கதான் வந்து அத்தாரிட்டி, அதை பூஜை பண்றவங்க தான் அத்தாரிட்டி. அதுக்கு இது உண்டா இல்லையான்னு சொல்ல போறவங்க
அவங்க கிட்டத்தட்ட அவங்க மட்டுமே 19 படித்துறை கேட்டிருக்காங்க. தாமரப்பட்டி புஷ்கரணி நடத்துற அமைப்போ எங்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி இந்த ரெண்டு இடமும் வேணும்னு கேட்டா மறுபரிசீலனை செஞ்சு அனுமதி கொடுப்பீங்களா? நம்ம கோயில் சார் கோயில் படித்துறது அறநிலைத்துறை சார் இடத்துல இருக்கு. அதுக்கு எந்த தடையும் தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்களில் பாவனாசம் படித்துறையும் ஒன்று. அந்த இடத்துல வந்து அதிகமான நீரோட்டம் வந்து அதிகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியான முறையில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கம்பி வேலிகள் வச்சுருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து ஒரு இடத்திற்கு அனுமதி இருக்குது. இங்கே வந்து அதுக்கு உண்டான அமைப்புகள் இல்லைங்கிறதுனால வந்து இங்கே இந்த ரெண்டு இடங்கள் மட்டும் தடை செய்ய முடியல. அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லி நீங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை சம்பந்தமாக தான் அமைச்சர் இங்க வரும்போது எந்த தடையும் இல்லாம மகாபுஷ்கரணி நடக்கும் சொல்லி செய்தித்துறை அமைச்சரும் இந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது சார். இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக மட்டும் தடை செய்யப்பட்டது. மற்ற எந்த இடங்களில் வந்து தடைகள் எதுவும் இல்லை. அதுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியும். வார்த்தைகள் மாற்றப்படுமா?